ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏரோட உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது கொள்ளு சட்னி. இந்த கொள்ளு சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்க கூட இந்த சட்னியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளவு சுவையாக இருக்கும். நம்ம கொள்ளு பருப்பு செஞ்சாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, இல்லை நம்ம ரசம் வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இந்த பருப்பு இருக்கும், அதனால் அடிக்கடி செஞ்சுத்தாங்க. அப்புறம் உடல் எடை குறைக்கிறவங்க கூட இந்த சட்னியை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம், சளி பிரச்சனையும் தீரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த கொள்ளு சட்னி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளு சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இப்போ நம்ம கொள்ளு பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதை அந்த கடாயில் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துடலாம். ஒரு பொன் நிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். வெறும் சட்டிலேயே வறுக்கலாம், எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேண்டாம். பாருங்கள், இந்த அளவு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கோம், அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இதில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கும் உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் அப்படியே வறுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு சேர்த்துடலாம், அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அப்புறம் புளி வந்து 1 சுண்டைக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டால் போதும், அதையும் அப்படியே போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ வதக்கி விட்டுட்டோம், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்தது சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 பெரிய வரமிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணால் சேர்த்துக்கலாம், இது சரியான அளவில் இருக்கும். நல்லா அதையும் வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது பெருங்காயம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வதக்குனதெல்லாம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொள்ளு பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அது ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். இதில் தண்ணி ஊற்றாமே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா பொடியாயிருச்சு. அடுத்தது வதக்கி வச்சுருக்கிற அந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அந்த கொள்ளு பருப்பு அரைச்சிருக்கோம்ல, அதுலேயே எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு மூடி போட்டு மூடி அப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவு நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக வேண்டாம், ஒரு பிறுபிறுன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கொள்ளு பருப்பு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம், அதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சட்னியில் எடுத்து கொட்டிடலாம். கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாதம் தான் வச்சுருக்கோம், அதுக்கு தான் இந்த கொள்ளு சட்னி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.